கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மின்சாரம் தாக்கி 5 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். வணக்கம் சதீஷ்குமார், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம் அம்ருத். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிவாயம் தெற்கு தெருவைச் சேர்ந்த ரங்கசாமி, இவரது மகள் கபிஷா, 5 வயது, இன்று காலை ரங்கசாமி மனைவி பார்வதி தனது வீட்டில் சமையலில் குளிப்பதற்காக சுடு தண்ணீர் வாளியில் வாட்டர் ஹீட்டர் தண்ணீர் சுட வைத்துவிட்டு சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்போது வீட்டில் இருந்த சிறுமி வாளியில் இருந்த சுடு தண்ணீரை கையில் வைத்துள்ள போது அப்போது எதிர்பார விதமாக மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். உடனே அவரது பெற்றோர்கள் தங்களது பைக்கில் குளித்தலை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அளித்து வந்துள்ள அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர்கள் மருத்துவமனைக்கு வரும் வழியில் இறந்து விட்டதாக கூறினார். இதனை அடுத்து சிறுமியின் உடல் பிரத பரிசோதனைக்காக சாவு கிடங்கில் வைக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த குளித்தலை போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் பாய்ந்து 5 வயது சிறுமி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.